திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 471, அதிகாரம் வலியறிதல். இடது கையை இழந்த இளைஞன் ஒருவர் கராத்தே கலையை நன்கு கற்று போட்டிகளில் வென்று முதலிடம் பிடிக்க விரும்பினான். ஆனாலும் தனக்கு ஒரு கை இல்லையே என்று வருந்தினான். கராத்தே பயிற்சியில் கைதேர்ந்த குரு ஒருவரிடம் சென்று தனது விருப்பத்தை தெரிவித்தான். அவனது நிலையை அறிந்த குரு முதலில் சற்று யோசித்தார். பிறகு நாளை முதல் பயிற்சி ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். மறுநாள் பயிற்சி ஆரம்பித்தது. அந்த இளைஞனுக்கு ஒரே ஒரு கிக், அதாவது உதை, அதை மட்டும் சொல்லிக் கொடுத்து அதையே தொடர்ந்து பயிற்சி செய்யுமாறு கூறினார். ஆனால் அங்கு பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த மற்ற இளைஞர்களுக்கு பல வகையான பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். இதை கண்டு அந்த இளைஞன் மனம் தளர்ந்தான். ஆனாலும் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த ஒரே ஒரு உதையை மட்டும் மிகவும் முயற்சி செய்து பல முறை பயிற்சி செய்தான். நாட்கள் கடந்தன. போட்டிக்கான நாள் வந்தது. அந்த இளைஞனை போட்டிக்கு தைரியமாக அனுப்பினார் குரு. ஆனால் அந்த இளைஞனோ, ஒரே ஒரு உதையை மட்டும் தெரிந்த நம்மால் எப்படி போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று அவருடைய மனதில் ஒரு கேள்வி இருந்தாலும் கூட குருவினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போட்டியில் கலந்து கொண்டார். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் அனைத்து போட்டிகளிலும் அந்த இளைஞனை வெற்றி பெற்றார். அவனை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. அனைவரையும் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் வென்றார். போட்டி முடிந்ததும் குருவிடம் சென்று, குருவே, இது எப்படி என்னால் சாத்தியமாயிற்று என்று கேட்டார் இளைஞர். அதற்கு குரு, உன்னுடைய இந்த உதையை எதிராளி தடுக்க வேண்டும் என்றால் உனது இடதுகையை பற்றி அவர் திருக வேண்டும். உனக்கோ இடதுகையே இல்லை. இதனால்தான் எதிரிகள் உனது உதைக்கு பதில் தர முடியவில்லை. மேலும் உனது உதைக்கு அவர்கள் தோல்வியே அடைந்தார்கள். நீ வென்று விட்டாய். அதனால்தான் இது சாத்தியமாயிற்று என்று விளக்கமளித்தார். ஒரு செயலை செய்கின்ற பொழுது அச்செயலின் வலிமை, தனது வலிமை, பகைவரின் வலிமை, இருவருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து செயல்புரிய வேண்டும் என்பதை வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பிறரது வலிமை அறிதல் எளிது, தன் வலிமை அறிவதே பெரிது. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.